أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة عمل سيد عمل سيد كليت تفرخل பயன் என்ன? நேரான வழியிலே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையிலே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு யூதரோ கிறிஸ்துவரோ நான் அனுப்பப்பட்டதை கேள்விப்பட்டதற்கு பிறகு என்னை கொண்டு அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் அவர் நரகவாதி. எவ்வளவுதான் அவர்கள் தங்களுடைய மதத்திற்கு ஏற்ப நல்ல அமல்களை செய்தாலும் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டதற்கு பிறகு அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நரகவாதி. ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை தான் அங்கே ஓதுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அடுத்து சொல்கின்றான், ஆமினத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா, கடுமையாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்புக்குள் அவர்கள் செல்வார்கள். துஸ்கா மின் ஐனின் ஆனியா, அங்கே கொதிக்கக்கூடிய நீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் பதியா, அவர்களுக்கு அங்கே உணவு உண்டு, ஆனால் என்ன உணவு? இங்கே சாப்பிட்டு கொண்டது போன்றது கிடையாது, சாப்பிட்டு கொண்டிருந்த மாதிரி ருசியான உணவுகள் கிடையாது. கள்ளி மரங்கள், முள் மரங்கள் அவர்களுக்கு அங்கே உணவாக கொடுக்கப்படும். அதுவும் எவ்வளவு சீக்கிரமாக கொடுத்துருவாங்களா? நரக நெருப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டதற்கு பிறகு எப்படி சொர்க்கவாசிகளுக்கு பசியை அல்லாஹ் எடுத்து விடுவானோ, பசி இருப்பது ஒரு வேதனை, பசி அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்க மாட்டான், பசி அங்கு அவர்களுக்கு நீக்கப்பட்டுதான் அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். நரகவாதிகளுக்கு பசியை அல்லாஹு தஆலா சாட்டி விடுவான். வேதனையிலே ஒரு வேதனை என்ன? ஒரு மனிதன் பசியாக இருப்பது. சொல்வோமா, பசிக்கு இது ரொம்ப வேதனையா இருக்கு, சீக்கிரமா சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி நரகவாதிகளுக்கு அந்த நெருப்பினுடைய வேதனைக்கு மேல் அவர்கள் உள்ளிருந்தும் வேதனையை சுவைப்பதற்காக அல்லாஹ் பசியையும் தாகத்தையும் அவர்கள் மீது சாட்டி விடுவான். ஹதீஸுகளிலே வருகின்றது, ஆயிரம் ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? ஆயிரம் ஆண்டுகள் அந்த நரக நெருப்பிலே வெந்தவர்களாக பசி பசி என்று கதறியதற்கு பிறகு வானவர்கள் சாப்பாடு கொண்டு வருவார்கள். இந்த முள் மரங்களை லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் பதியா, அந்த அதை எப்படி சாப்பிட முடியும்? முற்களால் நிறைந்தது அந்த மரம், பசியினுடைய கொடுமை தாங்க முடியாமல் அதை சாப்பிடுவதற்காக அவர்கள் தங்களுடைய வாயுக்குள் வைப்பார்கள். முடியாது. காரணம் என்ன? அந்த முள் மரங்கள் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மரங்கள் அல்ல, அதுவும் நெருப்பால் செய்யப்பட்டதாக இருக்கும். அதை வாயில வைத்ததுக்கு பின்னாடி அவர்களுடைய உதடுகள், அவர்களுடைய உடம்பில் உள்ள எல்லா பகுதிகளும் எரிய ஆரம்பித்துவிடும். அல்லாஹ் சொல்கின்றான், அது அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அவர்களுடைய பசியையும் போக்காது. இந்த உணவு அப்படியே போய் அவர்களுடைய கழுத்துல போய் தங்கிக் கொள்ளும். அந்த முருள் மரங்கள் இருக்கின்றனவே அவர்களுடைய தொண்டை குடிகளை போய் நின்று கொள்ளும். எப்படிப்பட்ட வேதனை! இதற்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகள் மீண்டும் கதறுவார்கள், கத்துவார்கள். அதை உள்ளே தள்ள வேண்டும் என்பதற்காக தண்ணீரை தேடி, ஒரு பக்கம் தாகத்தினால கத்துவாங்க, இன்னொரு பக்கம் கழுத்திலே மாட்டிக்கொண்ட அந்த முள் மரம் உள்ளே தள்ள வேண்டும் என்பதற்காக கத்துவாங்க. ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி கொதிக்கக்கூடிய நீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك وصلى الله على نبينا محمد وعلى اله وصحبه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على عبده ونبيه حبيبنا محمد وعلى اله وأزواجه وذرياته وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن شجرة الزقوم طعام الأثيم كالمهل يغلي في البطون كغلي الحميم وقال تعالى أذلك خير نزلا أم شجرة الزقوم إنا جعلناها فتنة للظالمين إنها شجرة تخرج في أصل الجحيم طلعها كأنه رؤوس الشياطين فإنهم لآكلون منها فمالئون منها البطون ثم إن لهم عليها لشوبا من حميم
ثم إن مرجعهم لإلى الجحيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று நாம் நரகத்தை பற்றி சில செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து நரகத்தை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கக்கூடிய மற்ற எச்சரிக்கைகளை இன்ஷா அல்லாஹ் இன்று பார்த்து இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை அவனுடைய தண்டனையின் இல்லமாக ஆக்கியிருக்கின்றான். எண்ணிலடங்காத தண்டனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே படைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹுவிற்கு மாறு செய்தவர்கள், அவனுடைய தூதருக்கு மாறு செய்தவர்கள், இந்த மார்க்கத்திற்கு புறம்பான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், மன இச்சைகளை பின்பற்றியவர்கள், இப்படி பாவிகளுடைய பாவங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனைகளையும் அங்கே வகைப்படுத்தி வைத்திருக்கின்றான். குறிப்பாக பொதுவாக எல்லோருக்கும் அங்கே பல தண்டனைகள் பொதுவாக இருந்தாலும் குறிப்பிட்ட பாவிகளுக்கு என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில தண்டனைகளை, சில விசேஷமான தண்டனைக்குரிய இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே ஏற்படுத்தி இருக்கின்றான். பொதுவான தண்டனைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வகைகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நரகவாதிகளுக்கு அங்கே குடிப்பதற்கு குடிபானமும் உண்டு, சாப்பிடுவதற்கு உணவும் உண்டு, மேலும் அவர்களுக்கு அங்கே ஆடையும் அணிவிக்கப்படும். ஆனால் இவை அனைத்தும் வேதனையினுடைய வகைகளைச் சேர்ந்ததாக இருக்குமே தவிர அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாகவோ, அவர்களுக்கு சுகத்தை தரக்கூடியதாகவோ இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் காஷியாவிலே குறிப்பிடும் போது, லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீஅ, அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, மாறாக முள் மரங்களை தவிர. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜுஅ, அந்த முள் மரங்கள் அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அதாவது அவர்களுடைய பசியை போக்கவும் செய்யாது, எந்த விதத்திலும் அவர்களுக்கு நன்மை பயக்காது, மாறாக மிக கொடிய வேதனையை அந்த முள் மரங்கள் தங்களுக்குள்ளே உள்ளடக்கி இருக்கும். கத்தாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். அந்த நரகத்தில் முளைக்கக்கூடிய அந்த முள் மரம் கடுமையாக துரு நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும். இன்றும் நாம் பார்க்கிறோம், செடி கொடிகளிலே சில செடி கொடிகள் கடுமையாக துரு நாற்றம் உடையதாக இருக்கின்றது. அதுபோன்று அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த வரி என்ற மரம் கடுமையாக துரு நாற்றம் உடையதாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு கொடுப்பான். அதுவும் 1000 ஆண்டுகள் பசி என்று கதறியதற்கு பிறகு. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், இன்ன ஷஜரத ஸக்கூம், நரகத்திலே ஒரு மரத்தை அல்லாஹ் வளர்க்கின்றான். அந்த மரத்திற்கு பெயர் ஸக்கூம் என்ற மரம். அந்த மரம் பாவிகளுக்கு உணவாக அளிக்கப்படும். அந்த மரத்தை சாப்பிட்டால் அந்த மரம் உள்ளே சென்றதற்கு பிறகு எப்படி தண்ணீரிலே போடப்பட்ட சுண்ணாம்பு கொதிக்கின்றதோ அதுபோன்று அவர்களுடைய குடலுக்குள், அவர்களுடைய வயிற்றுக்குள் அந்த மரத்துண்டுகள் அவர்களுடைய வயிற்றுக்குள் சென்று விட்டால் கொதிக்க ஆரம்பித்து விடும். எப்படி அடுப்புகளிலே சட்டிகளை வைத்து நீரை கொதிக்கும் போது அந்த நீர் கொதிக்கிறதோ, அதுபோன்று அந்த மரத்துண்டுகளை அவர்கள் விழுங்கும் பொழுது வயிற்றுக்குள் சென்றதற்கு பிறகு அது கொதிக்க ஆரம்பித்து விடும். இன்ன ஷஜரத ஸக்கூம் தஆமுல் அசீம் கல் முஹ்லி யக்லி ஃபில் புதூன், பாத்திரங்களிலே எண்ணெய் கொதிக்கும் பொழுது எப்படி கடுமையாக அதனுடைய உஷ்ணம் இருக்குமோ அதுபோன்று அவர்களுடைய வயிற்றிலே அது கொதித்துக் கொண்டிருக்கும். ககலியில் ஹமீம், சூரத்து துகானிலே 43-46 உள்ள வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை குறிப்பிடுகின்றான். மேலும் சூரத்து சாஃபாத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 62-68 உள்ள வசனங்களிலும் இந்த ஜக்கூம் என்ற மரத்தை பற்றி குறிப்பிடுகின்றான். மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இந்த செய்தியை கேட்டபோது, மக்காவிலே காஃபிர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்தான், அவர்களுக்குரிய தண்டனையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தபோது அவர்கள் பரிகாசம் செய்தார்கள். என்ன,
நரகம் என்பது நெருப்பால் செய்யப்பட்ட ஒரு வீடு, நெருப்பால் செய்யப்பட்ட தண்டனைக்குரிய இடம் என்று சொல்கின்றீர்கள். அதிலே மரம் ஒன்று விளைகிறதாம், அந்த மரத்தை கொண்டு அந்த அல்லாஹ் எங்களை வேதனை செய்வானாம், அது எப்படி நெருப்பிலே மரம் முளைக்க முடியும் என்பதாக அவர்கள் பரிகாசம் செய்தார்கள், கேலியும் கிண்டலுமாக பேசினார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் அளித்தார்.